கரையில் எல்லாரும் கிரீடங்களை வச்சுருக்கா. அதேமாதிரி அசுரர்களும் நிறைய கிரீடங்களை சுட்டிக்கிட்டு எல்லாரும் வந்து கும்பலா வந்து பெருமாளை சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்துல அந்த பாதியலட்சுமியான மணிகள்ல எல்லாருடைய கிரீடங்களும் பாதியினுடைய மணிகள்ல தேவகாசுரர்கள் எல்லோருடைய கிரீடங்கள் அதுல பிரதிபிம்பிக்கின்றன. ராசுடைய நிழல் அடிக்கிறது. ஆக ஒரே பாதுகாவினுடைய மணிகள்ல ஒரே கிரீடமயமாக இருக்கு வரிசையா. இதை பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எல்லாருக்கும் சுருக்க சேவை பண்ணி வச்சு அனுப்பணுங்கிறதுக்காக ஒரே சமயத்துல எல்லாருக்கும் கிரீடத்தை சா இது ஷடாரி சாய்க்கிறாளோ அப்படின்னு சொல்ல முடியாது. பாதுகா தேவி தான் இன்னைக்கு ஷடாரி. அதனால ஒரே சமயத்துல எல்லாருமே ஷடாரி சாய்க்கிறா அப்படின்னு தெரியறது. ஏன்னு கேட்டாக்க, எல்லார் கிரீடத்திலையும் என்ன இருக்கு, பாதுகா தேவி இருக்கா. பாதுகா இருக்கிறதுனால ஷடாரி இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே சமயத்துல ஷடாரி சாதிக்கப்படுறதாக தெரியறது அப்படின்னா. எங்கேயாவது வரிசா ஒவ்வொருத்தரா தான் ஷடாரி சாதிக்க முடியும். ஒரே சமயத்துல எல்லாருக்கும் ஷடாரி சாதிக்கிறதுங்கிறது சிறசில முடியாத காரியம். அப்படி இருக்கு இங்க எப்படி முடியும் இது அப்படின்னு கேட்டவனாக்க, அது சாதித்தார் சுகரவின் மணிபாதுகே மகிம்னா யுகபத்தேழு சமர்ப்பிதேவாசி. பாதுகே மகிம்னா, உன்னுடைய பெருமையினால, உன்னுடைய மகிமை, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய சக்தி, அதனால உன்னுடைய பெருமையினால என்ன தெரியுது, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டாக்க, எல்லா தலையிலையும் நீ சேவை சாதிக்கிற. ஆகினால் ஒரே சமயத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் சடாரி சாதித்தது மாதிரி இருக்கு. இப்போ அந்த தேவர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் இதுல பிரதிபலிக்கிறதுனால எங்கு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. உபநீதம் உபாயனம் சுரேந்திரைஹி பிரதிபிம்பலதி பிரவிஷ்டம் ஸ்வயமேவகில பிரசாத பூம்னா பிரதிகிருண்ணாசி முகுந்த பாதுகேத்வம். ஸ்லோகம் 715. உபநீதம் உபாயனம் சுரேந்திரைஹி பிரதிபிம்பலதி பிரவிஷ்டம் ஸ்வயமேவகில பிரசாத பூம்னா பிரதிகிருண்ணாசி முகுந்த பாதுகேத்வம். தேவர்களும் அசுரர்களும் கூட்டமாக வந்து சேவிச்சுட்டு போனான். அதுக்கு பிறகு தேவர்களுடைய தலைவர்கள் இருக்காளே, இந்திரன் குபேரன் முதல்வர்கள்லாம், அவர்கள்லாம் இப்போ பெருமாளை சேவிக்க வரா. இப்போ பெருமாளை சேவிக்க வரைச்ச என்ன பண்ணுறான், உபநீதம் உபாயனம் சுரேந்திரைஹி, அவர்கள்லாம் உபாயனம் பண்ணுறா. உபாயனம் உபகாரம் நடத்தும். உபகாரம்னா என்ன அப்படின்னா, காணிக்கையாக பெருமாளுக்கு தேங்காவத்தில் பாக்கு பழமெல்லாம் கொண்டு போகிறோமோ இல்லையோ, அதுக்கு உபாயனம் உபகாரம்னு பேர். அதை சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது பெரியவாட்ட போகச்ச வித்தஹஸ்தோ நோபேயாது ராஜானம் தெய்வத்தம் குரும் என்று தெய்வத்துக்கிட்ட போகச்சையும் ராஜா கிட்ட போகச்சையும் குரு கிட்ட போகச்சையும் பெருங்கையோட போகப்படாதுன்னு சாஸ்திரம். அதனால பெருமாள் சேவைக்கு வரைச்ச உபகாரமாக பழங்கள் இடங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி தட்டு நிறைய பழங்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்திராதிகள்லாம் இவர்கள் வரா. எப்போதும் என்ன பண்ற வழக்கம், உபகாரம் கொண்டு வந்தா பக்கத்துல இருக்கிறவா அந்த உபகாரத்தை வாங்கி அப்புறம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதுங்கிறது வழக்கம் எப்போதும். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த உபகாரங்கள் எல்லாம் பாதுகா தேவி தானே வாங்கிக்கிறது போல இருக்கு. எப்படி எப்படின்னு கேட்டாக்க, பிரதிபிம்பலதி பிரவிஷ்டம். இந்த உபகாரங்கள்லாம் பிரதிபிம்பங்கிற வியாஜத்தினால உன்னிடத்துல வந்து சேர்ந்திருக்கு, நீ வாங்கிட்டது மாதிரி இருக்கு. ஆக இந்த உபகாரங்கள்லாம் மணியில பிரதிபிம்பிக்கிறது, அது அதுல நிழல் தெரியறது. தெரிஞ்சா பாதுகா தேவிகிட்டே உபகார தட்டெல்லாம் இருக்கிறது மாதிரி தெரியறது. அதை பார்த்தாக்க பிரதிபிம்பம்னு பிரதிபிம்பம் இல்லது, பாதுகா தேவியே தன் தட்டை தான் வாங்கிக்கிறா அப்படின்னா. எப்போதும் பெரியவாள் யாராவது கொண்டு வந்தாலும் அந்த தட்டெல்லாம் இன்னொருத்தர் தான் வாங்கி பெருமாள்கிட்டயோ பாதுகா தேவிகிட்டயோ சமர்ப்பிக்கிற வழக்கம். அப்படி இருந்து பாதுகா தேவி எப்படி வேற வாங்கிப்பா அப்படின்னு கேட்டாக்க, ஸ்வயமே வகில பிரசாத பூம்னா பிரதிகிருண்ணாசி முகுந்த பாதுகேத்வம். நீ எப்படி வாங்கிக்கிற அப்படின்னு கேட்டா, பிரசாத பூம்னா அப்படிங்கிற அந்த இந்திராதிகள்கிட்ட பாதுகா தேவிக்கு ரொம்ப கிருபை. ஆக கிருபாபிஷேகத்தினால அனுகிரகத்தினால தானே இந்த பாதுகாவா கொண்டு வர உபகார தட்டுகளை தானே வாங்கி எடுத்துக்கிறா போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல
பாதுகா தேவி உபகார தட்டுகளை பிரதிபமங்கிற வியாஜத்தினால வாங்கிக்கிறாளோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு என்கிறார் சுவாமி தேசிகன். கங்கேஸ்வரஸ்ய நவபல்லவலோபனீய பாதோ கதன்னு கட்டினா ஸ்வயமுத்வகேயம் இச்சாகலை எனியதம் மணிபாதுகேத்வம் பத்மாஸ்தரம் வகதி பிரதி தத் பிரதிபிம்பலட்சாது. ஸ்லோகம் 716. கங்கேஸ்வரஸ்ய நவபல்லவலோபனீய பாதோ கதன்னு கட்டினா ஸ்வயம் உத்வகேயம் இச்சாகலைய நியதம் மணிபாதுகே த்வம் பத்மாஸ்தரம் வகசி தத் பிரதிபிம்பலட்சாது. பெருமாள் ரங்கநாதன் வழியில் எழுந்துள்ள காலத்தெல்லாம் எப்போதும் பாதிகையை சாத்திக்கிட்டு தான் ரங்கநாதன் ஏறார். இத்தனை நாளாக ரங்கநாதன் தன் திருவடியை பாதி மேலே வச்சுட்டு அதுபடி அழைச்சிட்டு போறதுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு பாதிகைக்கு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு இப்படி தன்னை பார்த்து பார்த்த உடனே, ஏப்பா நம்மக்கிட்ட இந்த கல் ரத்தனங்கள்லாம் அழைச்சிருக்கேன், பார்க்கறதுக்கு வேணா அழகா இருக்கே, வெளிய தொட்டா எவ்வளவு கடினமாக இருக்கு எல்லாம். ஆக இந்த கடினமான பாதி மேலே என் மேலே எம்பெருமானுடைய திருவடியை எப்படி வைப்பார்? எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டதுன்னாக்க கங்கேஸ்வரஸ்ய நவபல்லவலோபனீய தருலோக சக்கரவர்த்தியான ரங்கநாதன் அவனுடைய திருவடி எப்படி இருக்குன்னாக்க மெத்துன்னு அழகா இருக்கு, தளிர் போல இருக்கு. இளந்தளிர்கள் எப்படி மெத்துன்னு இருக்குமோ அதே மாதிரி அழகாகவும் மெத்துன்னு இருக்கு. அவ்வளவு அழகான அந்த திருவடிகளை பாதுகசன் கட்டினோம் ஜெகேயம் நம்ம ரத்தன அழைச்சு கல்லுன்னா அழைச்சிருக்கு, நிறைய கல் இருக்கு. அந்த கல் மேல பெருமாள் திருவடியை வச்சாக்க அது எவ்வளவு உருத்தம் பெருமாளுக்கு. ஆகினால எம்பெருமானுடைய திருவடிகளை நான் எப்படி இனிமே இந்த தன் மேல என் மேல தாங்குவேனா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணித்து அவளுக்கு. அதுக்காக என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க தன் மேல நிறைய பாதுகை மேல தாமரை புஷ்பங்கள் இருக்கோ இல்லையா, அதை நிறைய விரிச்சுக்கிட்டா. தாமரை புஷ்பங்களை வச்சுட்டாக்க தாமரை புஷ்பம் மெத்துன்னு இருக்கும், அது மேல பெருமாள் திருவடியை வச்சுட்டு நம்ம சாத்திட்டா நம்ம பெருமாள் அழிச்சுட்டு போறோம் அப்படிங்கிற எண்ணம் தோணித்து, சரி பாதுகை மேல தாமரை பூ எங்க வந்தது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு, தாமரை பூ போல அழகாக இருக்கு இல்லையா. ஆக எம்பெருமானுடைய திருவடிகள் திருவடிகளாக தாமரை பூ அங்க இருக்கு. திருவடிகளாக தாமரை பூ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா இந்த ரத்தனங்கள்ல பிரதிபலிக்கிறது. பிரதிபலிச்சாக்க பாதுகையினுடைய ரத்தனங்கள்ல ஒரே தாமரைப்பூ இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா அந்த தாமரைப்பூவை தனக்கு மேல விரிக்கப்பட்ட விரிப்பாக நினைச்சுட்டா பாதுகா தேவி. ஆக தாமரைப்பூவாகிற விரிப்பை தான் தாங்கி கொண்டு அந்த விரிப்பு மேல எம்பெருமானுடைய திருவடியை வச்சு தாங்க அது மேல அப்படியே பெருமாள் அழைச்சின்னு போறது என்ன இருக்கும், இதுதான் தேவையில்லை. ஆக மென்மையான திருவடிக்கு கரடுமுரடான நம்முடைய உடம்பில் சுவாரஸ்யம் இல்லை. அதனால என்ன பண்ணணும், ஏன்னா நம்ம இடத்துல நிறைய ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு, ரத்தனங்கள்லாம் ஒரு வகையான கல்லு தானே, கல் உருத்தமோ இல்லையோ திருவடிக்கு. ஆகினால அந்த திருவடியாகிற தாமரை பூக்கள் தன் மேல நிறைய விழுந்திருக்கிறதுனால அதையே ஒரு மேல் விரிப்பாக தாமரை பூ விரிப்பாக நினைச்சுக்கிட்டு அதன் மேல தன்னுடைய பெருமாளுடைய திருவடியை வைக்கும்படியாக பிரார்த்திச்சு அப்புறம் பெருமாளா அழைச்சிட்டு போறா. ஆகினால அழகான மென்மையான திருவடியை தாங்குவதற்கு தாமும் மென்மையாக வேண்டும் என்பதற்காக எம்பெருமானுடைய திருவடிகளாக தாமரை பூக்களை தான் தாங்கின்றிருக்கா பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். பாதார்பணாது பிரதமதோ ஹரிதஸ்மரண்யே மத்தியே தவ பிரதிபலம் மணிபாதரக்ஷே மன்யே நிதர்சேதி ரங்கபஜர் யுகாந்தே நக்ரோதபத்ரதேதம் நிஜமேவ ரூபம். பாதார்ப்பணாத் பிரதமதோ ஹரிதஸ்மரம்யே மத்யேதவ பிரதிபலம் மணிபாதரக்ஷே மன்யே நிதர்சேதி ரங்கபஜர் யுகாந்தே நக்ரோதபத்ரதேதம் நிஜமேவ ரூபம். ஸ்லோகம் 717.
மணிபாத ரட்சே அப்படின்னா, ஆக மணிகள் இழைத்த எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கிற பாதுகா தேவியே, எம்பெருமான் என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, பாதார்ப்பண ஆத்மரசமதான் பாதுகா தேவியின் பேர்ல திருவடியை வைக்கிறதுக்கு முன்னாடி அது சரியா இருக்கான்னு குனிஞ்சு பார்க்கறான் பெறுவா. அண்ணா குனிஞ்சு பார்க்கற போது அந்த எம்பெருமானுடைய நிழல் பிம்பமானது பிரதிபிம்பமாக தெரியறது அந்த ரத்தனங்கள்ல, பாதையில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள்ல தெரியறது. தெரிஞ்சுதா பிரதிபலன் ரங்கபதி யுகாந்த, அது அப்படி பிரதிபலிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டமானாக்க, மன்னே நிதர் செய்தி ரங்கபதி யுகாந்தேன் நெக்ரோத பத்ர சீதம் ரூபம். அந்த குனிஞ்சபடியே ரங்கநாதன் பாதுகா ரத்தனங்கள்ல தெரியறத பார்த்தாக்க, மகாப்பிரளய காலத்துல எங்கும் ஒரே தீர்த்தம் சூழ்ந்துருக்கிற காலத்துல ஒரு ஆலமரத்தினுடைய ஒரு இலையில எம்பெருமான் சயனிச்சிருந்துருக்கும் போது தியானிக்கிறோம் நம்ம இல்லையா. கரவிந்தே பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவே ஜெயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய தலே சயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று பாலகிருஷ்ணன் தன்னுடைய திருவடி கட்டவரல வாயால கவிண்டு அதுல கவர்ந்து படுத்துருக்கான் அப்படின்னு தியானம் பண்றமோ இல்லையோ. ஆனா ஆளுகள் மேல பெருமாள் கடைசி காலத்துல சயனிச்சுட்டு இருக்கார் என்கிறது இதுல இருந்து தெரியறது. அத மாதிரி இப்போ அதை ஞாபகப்படுத்துறான் போல இருக்கு ரங்கநாதன். எப்படின்னு கேட்டா அந்த திருவெப்பத்தை அந்த பாதுகைய குனிஞ்சு பார்க்கறான், குனிஞ்சு பார்க்கச்சே குனிஞ்சு பார்க்கறாப்புல அப்படியே படுத்துட்டாப்புல தெரியறது அந்த ரத்தனங்கள்ல பாதுகா தேவி. அதுவும் எந்த ரத்தனங்கள் அப்படின்னு கேட்டா மரகத ரத்தங்கள். மரகதங்கள்லாம் பச்சை நிறம் தெரிஞ்சுதா, அப்படி பச்சையா இருக்க முடியாத மரகத ரத்தனங்கள்ல குறிந்திருக்க முடியாத ரங்கநாதன் அதுல பிரதிபிம்பமாக தெரிகிறான். அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இலையில யுகாந்த காலத்துல ஆலவேல எம்பெருமான் எப்படி சயனிச்சுட்டு இருக்கானோ அத மாதிரி கடைசி காலத்துல நான் இப்படிதான் அது மேல சயனிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் பெருமாள் காட்டுறாரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். யாத்ராவசானம் அதிகச்சதி ரங்கநாதே விஸ்ராணயஸ்ய அனுபதம் மணிபாதிகேத்வம் பிராய பிரயாண சமயே பிரதிபிம்பிதானாம் தீர்த்தாவகாஹம் அபரம் திருதேஸ்வராணாம். ஸ்லோகம் 718. யாத்ராவசானம் அதிகச்சதி ரங்கநாதே விஸ்ராணயஸ்ய அனுபதம் மணிபாதிகேத்வம் பிராய பிரயாண சமயே பிரதிபிம்பிதானாம் தீர்த்தாவகாஹம் அபரம் திருதேஸ்வராணாம். மணிபாதிகே ஒரு ரத்னமயமான பாதிகையே, நீ என்ன பண்ற? யாத்ராவசானம் அதிகச்சதி ரங்கநாதே, ரங்கநாதன் யாத்ராவசானத்தை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். உற்சவம் கண்டு சொல்லி வீதியில புறப்பட்டு கடைசியில் உள்ள எழுந்துருதான் ரங்கநாதன் இல்லையா. அப்படி எழுந்துருந்த காலத்துல பாதிகைய கழிச்சி வைத்து விட்டு சிம்மாசனத்தை எழுந்திருக்கா பெருமாள். உற்சவம் சேவிக்க வந்த தேவர்களா இருக்கால அவள்லாம் என்ன பண்றா, பிராயா பிரயாண சமயே அவ ஊருக்கு புறப்படுறாள்லாம் பிரயாணம் புறப்பட்டு அவ ஊருக்கு போறான். போச்சு பெருமாட்ட வந்து விடைபெற்றுக் கொள்வதற்காக கிட்டக்க வரா. அப்படி கிட்டக்கிட்டு வரைச்சே அங்கு பாதபீடத்துல கழிச்சி வைக்கப்பட்ட பாதுகா தேவி இருக்காள் இல்லையோ, அது இடத்துல இவாளுடைய பிரதிபிம்பங்கள்லாம் மணியில எல்லா தேவதைகளுடைய பிரதிபிம்பமும் விளர்றது. அந்த பிரதிபிம்பம் விளர்த்த பார்த்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சந்திரபழனியில தீர்த்த தீர்த்தாவகாசங்கிறார். தீர்த்தம்னாக்க ஜலத்துல தீர்த்தத்துல அவகாசனம் பண்ணுகிறது ஸ்நானம் பண்றதுன்னு ஒரு அர்த்தம். தீர்த்தாவனா பூஜிக்கத்தக்க உயர்ந்தவர்களிடத்துல சேர்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால இங்க உயர்ந்தவர்களான பாதுகையினுடைய பாதுகையினிடத்துல இவெல்லாம் சேர்றா, பிரதிபிம்பமா போய் அதுல சேர்றா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பெருத்தாவகாசம்னா சந்திரபுஷ்கணி ஸ்தானத்தை போட இன்னும் கொஞ்சம் உயர்ந்ததான ஒரு ஸ்நானம் வாருக்கு அவபிருத ஸ்நானம் கிடைக்கிறது எங்க பாதுகாதிகளை பிரதிபிம்பிக்கிறதுனால அப்படிங்கிறான். அதனால தீர்த்த அவகாசபுலம் அவகாசம் அவரம் திருதேஸ்வரானாம். ஆக வந்த திருதேஸ்வரருக்கு அப்படின்னா நிறுத்தம் இந்திரன் சந்திரன் வருணன் இவெல்லாம் இருக்க முடியாத தேவர்களுடைய தலைவர்கள் இருக்காரு அவர்களுக்கெல்லாம் மற்றொரு தீர்த்தாவகாசத்தை அப்படின்னா
மற்றொரு அவபுருதர்சனம் ஆனது அல்லது மற்றொரு அவருடைய அந்த பாதியில பிரவேசத்தை நீ அளிக்கிறாய் அப்படின்னா ஆச்சாரியார் இடத்துல நாம் எல்லாம் பிரவேசிக்கிறோம்னா அவரெல்லாம் தியானம் பண்றோம் அதான் நாமும் ஆச்சாரியார் சொல்லி அனுகிரகிக்கிறோம் அனுசந்திக்கிறோம் இதாகவே தீர்த்த பகுலாம் சீதளாம் குரு சந்ததியும் அப்படின்னு அனுபவிக்கிறோம் என்ன தீர்த்த பகுலாம் குரு சந்ததி குரு சந்ததி இருக்கே குரு பரம்பரை அது தீர்த்த பகுலாம் பூஜ்யாலான பல ஆச்சாரங்களோடு கூடினது அது எப்படி இருக்கு சீதளாம் அப்படி சீதளமா இருக்க முடியாத அந்த தீர்த்தமா ரெண்டு அர்த்தம் தீர்த்தத்துல அவதாகனம் பண்றோம் அப்படின்னா அந்த ஆச்சாரியெல்லாம் நாம் தியானம் பண்றோம் தினந்தோறும் அர்த்தம் அது மாதிரி இங்கே பாதுகா தேவி யாரு அவர் சடகோபன் நம்மாழ்வார் தானே பாதுகா தேவி ஆகினால அதுல பிரதிபலிக்கிறோம் அப்படின்னாக்க ஆச்சாரியனை சேவிக்கிறோம் ஆச்சாரியனை அடைகிறோம் அப்படிங்கிற அர்த்தமும் இங்கே துணிக்கிறது ஆகினால பிரம்மோத்சவம் ஆகி சந்திரபுரத்தில் அவகுருத ஸ்தானம் ஆகி பெருமாளை விடைபெறும் பொழுது பாதுகையில பிரதிபலிக்கிறார் தேவர்கள் எல்லாம் அப்பொழுது அதே பெரிய உயர்ந்த பூஜ்யமான ஒரு பாதையை அடைகிறார்கள் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் மறுபடியும் உயர்ந்ததான இன்னொரு அவகுருத ஸ்தானத்தை பெறுகிறார்கள் என்று ஒரு அர்த்தம் இந்த பாதரசத்துல துணிக்கிறது உச்சாவச்சேஷு தவரத்ன கணேஷு மாதகாம் வேதா பிரயாண சமயே பிரதிபிம்பிதாங்கம் ஆசங்கதே முரபிதோ மணிபாதுகே துவாம் ஆகாமி கல்ப கமலாசன பங்கி கர்ப்பாம் ஸ்லோகம் 719 உச்சாவச்சேஷு தவரத்ன கணேஷு மாதகாம் வேதா பிரயாண சமயே பிரதிபிம்பிதாங்கம் ஆசங்கதே முரபிதோ மணிபாதுகே துவாம் ஆகாமி கல்ப கமலாசன பங்கி கர்ப்பாம் மணிபாதுகே அம்மா எப்படி இருக்கேன் உச்சாவச்சேஷு நவரத்தவரத்ன கணேஷு தேவர்கள் எல்லாம் பிரம்மோத்சவமான உடனே விடைபெற்றுக் கொண்டு அவரவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள் ஆனால் பிரம்மா தனியாக வந்து விடைபெறுவதற்காக கொஞ்சம் தங்கியிருந்து கூட்டம் இல்லாமல் தனியாக வந்து சேவிக்கின்றதா தனியாக வந்து சேவிக்கிறார் மேதாக பிரயாண சமயே பிரதிபிம்பிதாங்கம் மேதாக பிரம்மா பிரயாண சமயே தான் சத்தியலோகத்துக்கு புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிற காலத்துல பெருமாள்கிட்ட வந்து விடைபெறுகிறார் அப்போ பெருமாள் சிம்மாசனத்தில் இருக்கான் பாதபீடம் பீடத்துல பாதுகை வைக்கப்பட்டிருக்கு அங்க வந்து பெருமாள்கிட்ட கிட்டக்க வந்து விடைபெறுகின்ற காலத்துல அந்த பாதுகையில பல வகையான ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சா உச்சாவச்சேஷு தவ ரத்தனகணேஷு பல வகையான ரத்தனங்கள் கூட்டமா நிறைய அமைஞ்சிருக்கு பாதுகா தேவியில அந்த ஒவ்வொரு ரத்தனத்திலையும் இந்த பிரம்மா பிரதிபலிக்கிறார் பார்த்தா பார்த்தா பிரம்மா பார்க்கிறார் ஏதாவது பாதுகையில இத்தனை பிரம்மாக்கள் தெரிகிறது அது எதுவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டாக ஆகாமி கல்ப கமலாசனப்படுத்தி கர்ப்பம் இந்த கல்பம் நம்ம காரியம் ஆயிடுது நம்ம ஓய்வு பெறுகிறோம் மறுபடியும் அடுத்த கல்பங்கள் வரப்போற கல்பங்களுக்கெல்லாம் பிரம்மா வருமோ இல்லையா அந்த பிரம்மாவெல்லாம் திருட்டுச்சு தன் அகத்தை தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சுட்டு இருக்காரோ பாதுகா தேவி அப்புறம் இந்த கர்ப்பம் முடிஞ்ச உடனே அவளை ஒவ்வொருத்தரா மறுபடியும் பிரம்மாவாக அனுப்புவாளோ அப்படின்னு சொல்லும் நினைக்கிறாராம் பிரம்மா ஆலோக ரஷ்மினயதாம் மணி பாதுகேத்வாம் ஆருஹ்ய சஞ்சர் ரங்கபதோ சலீலம் அந்த புரேஷு யுகவத் சுதிருஷோ பஜந்தே டோலாதிரோக நரசம் தொயி பிம்பிதாங்கியா ஸ்லோகம் 720 ஆலோக ரஷ்மினயதாம் மணிபாதுகேத்வாம் ஆருஹ்ய சஞ்சரதி ரங்கபதௌ சலீலம் அந்தப்புரேஷு யுகவத் சதிருஷோ பஜந்தே டோலாதிரோக நரசம் தொயி பிம்பிதாங்கியா ரங்கநாதன் உற்சவம் முடிந்து அந்தப்புரத்துக்கு அழுதார் பிரம்மோத்சவம் ஆகி ரங்கநாதன் அந்தப்புரத்துக்கு எழுந்துடனே எல்லா ஸ்திரீகளும் எம்பெருமானுடைய பெற்றிமார்கள் எல்லாம் அங்க அந்த புறத்துல எம்பெருமான வரவேற்கிறார் வரவேற்று எம்பெருமானுடைய உள்ளே அழைத்து செல்கிறார்கள் அப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல அந்த ரங்கநாதன் பாதியை சாத்தி கொண்டு எழுகிறாரோ இல்லையோ அந்த பாதியில ஓரங்கள் எல்லாம் நிறைய ரத்தனம் அழைக்கப்பட்டிருக்க அந்த ரத்தனங்கள்ல இந்த எம்பெருமானுடைய தர்மபத்திரிகள் எல்லாம் அதுல ஜொலிக்கிறா அவளுக்கு தெரியல பிரதிபிம்பம் தெரிகிறதுல அந்த பிரதிபிம்பத்தை தெரியத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ரங்கநாதனோட பத்தினிமார்கள் எல்லாம் ஊஞ்சல் ஆடுகிறார்களோ சொல்ல முடியா இருக்கு டோலோத்சவம் கொண்டு ஆடுகிறார்களோ சொல்ல முடியா இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகா தேவி ஊஞ்சல் மாறி
பாதுகாதேவிலேருந்து மேலே எழும்புகிற ரத்தங்களுடைய ஒளிகள் இருக்கேன், அவைகள்லாம் கயிறு மாறி ஆக இரு பக்கமும் கயிறுகளாலே கட்டப்பட்டு பாதுகையாகிற ஊஞ்சல் தொங்குகிறது. அந்த ஊஞ்சல்ல ரங்கநாதன் தான் நடந்து வருகின்றபடினால அந்த ஊஞ்சலை ஆட்டிக்கொண்டே அதுல ரங்கநாதன் இருந்துருவான். அந்த ஊஞ்சல்ல இந்த தேவிமார்கள்லாம் இருக்கிறது போல இருக்கு. எப்படி அந்த ரத்தனங்கள்ல பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாரும் அதுல ஜொலிக்கிற அது தெரியறாங்க, பிரதிபிம்பம் தெரியுது, அவருடைய உருவங்கள்லாம் தெரியறது. அதனால பத்திரிமார்கள் எல்லாம் அந்த ரத்தனங்கள்ல தெரியறபடினால அந்த டோலையில ஏறி அவெல்லாம் ஊஞ்சலாடுகிறார்களோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம். பதாவணி பக்தி நம்ரஹா காரியாணி தேவி பரதோ விநிவேதயம் ஸ்தேரத்ன பிம்பித தயாபி முகுஸ்வகீயாம் ராஜாசனஸ்திதி அபேட்சிய பிரிஷம் லலஜ்ஜே. ஸ்லோகம் 721. காலேஷு ராகவ பதாவணி பக்தி நம்ரஹாம் காரியாணி தேவி பரதோ விநிவேதயம் ஸ்தே சுத்ரத்ன பிம்பித தயாபி முகுஸ்வகீயாம் ராஜாசனஸ்திதிம் அபேட்சிய பிரிஷம் லலஜ்ஜே. இதுவரை அர்ச்சாபிஷயமாக ரங்கநாதன் அர்ச்சாவதாரம் அல்லவா, அர்ச்சாவதார விஷயமாக வர்ணித்தார். இப்பொழுது யுகாவதாரத்தை மனதில் கொண்டு பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. காலேஷு ரத்ன ராகவ பதாமணி பக்தி நம்ரஹாம். பரதன் சித்திரகூடத்துக்கு சென்று எம்பெருமான ராஜ்யத்துக்கு அழைக்கிறதுக்காக போனான். பெருமாள் திரும்பி அயோத்திக்கு வர விரும்பலை. அப்புறம் என்ன பண்ணா, நீ போய்த்தான் நிர்பந்தப்படுத்தினார். அயோத்தி சிம்மாசனத்தில் தான் உட்கார மாட்டேன்னு மறுத்துட்டான். அதற்கு பிறகு என்ன பாதுகையை பெருமாளை எழுந்திரல் பண்ணி தர சொல்லி அந்த பாதுகையை தலையில தாங்கி இங்கே அயோத்தி சிம்மாசனத்தில் நந்தி கிராமத்தில் பாதுகையை எழுந்திரல் பண்ணி தான் பாதுகா கிங்கரனாக பாதுகா சேவகனாக பக்கத்தில் இருந்து அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள் ராஜகாரியங்கள் எல்லாவற்றையும் நடந்தவற்றையெல்லாம் சொல்லுவான் முதல்ல. அதுக்கப்புறம் நடக்க போகும் செய்ய காரியத்துல என்னென்ன செய்ய போறேன், என்னென்ன செய்யணும், அதை அனுமதிக்கணும் அப்படின்னு பாதையின் இடத்துல பிரார்த்திப்பான். இப்படியேயாக பாதையினுடைய அனுமதி பெற்று ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் பரதாழ்வான். அப்படி இருக்கிற காலத்துல பாதிகை எங்க இருக்கு இப்போ, சிம்மாசில அயோத்தியா சிம்மாசனத்துல சக்கரவர்த்தி நீயாக பாதுகா தேவி சேவை சாதிக்கிறான் இல்லையா. இவன் கிட்டக்கு அருகிலே போய் இருந்து அந்த செய்ய போற காரியங்கள் எல்லாம் விஜயாபனம் பண்ணுறான் சொல்லுவா. அந்த சமயத்துல குறிஞ்சு பார்க்கலாம். சில சமயம் பார்த்த போது அந்த பாதுகையில தன்னுடைய நிழல் விழுந்திருக்கு, தன்னுடைய பிரதிபிம்பம். ஆக பாதுகையிலேயே இவன் இருப்பது போல இருக்கு. அந்த பாதுகை எதுல இருக்கு, சிம்மாசனத்துல இருக்கு. அந்த பாதுகையில இவன் நிழல் விழுவதுனால இவனும் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கானோன்னு சொல்ல முடியாது, இருக்கான் இருக்கிறானோன்னு சொல்ல முடியாது இருக்கு. ஆக தான் இப்படி இந்த பிரதிபிம்பம் மூலமாக சிம்மாசனத்தில் இருப்பதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப வெட்கம் வந்துருத்தான். ஏன் நாம் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடாது என்று நினைச்சு வந்தோம், சிம்மாசனத்தில் நம்ம உருவம் தெரிகிறதே என்று மிக வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பானான். ஆக இப்படியாக பரதன் சிம்மாசனத்தில் பிம்பமாக கூட தான் பிரதிபலித்து இருப்பதை விரும்பவில்லை என்று அவனுடைய ஒரு பிரேமாதிசயத்தை பக்தியை எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பிரத்யாகதே விஜயனி பிரதமே ரகுணாம் விநியஸ்யதி த்வயி பதம் மணிபாதரக்ஷே ரத்னௌக பிம்பித நிஷாசரவானராம் துவாம் பூர்வக்ஷணஸ்தவிவ புஷ்பகமன்வபஷ்யன். ஸ்லோகம் 722. பிரத்யாகதே விஜயினி பிரதமே ரகுணாம் விநியஸ்யதி த்வயி பதம் மணிபாதரக்ஷே ரத்னௌக பிம்பித நிஷாசரவானராம் துவாம் பூர்வக்ஷணஸ்தமிவ புஷ்பகமன்வபஷ்யன். இலங்கையில ராவணவதமாயிற்று. புஷ்பகமானத்தில் எழுந்தருளி நந்தி கிராமத்துக்கு எழுந்துள்ளார் ராமன்.
அப்பொழுதோ இலங்கையிலிருந்து விபீஷன் முதலிய அரக்கர்களும் மற்ற அங்க வந்திருந்த சுக்கிரீவன் முதலிய வானரங்களும் எல்லாரும் விமானத்துல தொத்திக்கிண்டு எல்லோரும் அயோத்திக்கு வந்து சேர்ந்தான். ஆக இப்ப புஷ்பக விமானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ராமனோடும் லக்ஷ்மணனோடும் சுக்ரீவாதி குரங்குகளோடும் விபீஷணாதி அரக்கர்களோடும் சேர்ந்து விளங்குகிறது புஷ்பக விமானம். அந்த விமானத்தோடு நந்தி கிராமத்தில் வந்து இறங்கும் பொழுதும் பரதன் தான் இதுவரும் சிம்மாசனத்தில் ஏற்றி ஆராதித்து வந்த ராமனுடைய பாதுகைகளை தன் தலைமையில தாங்கி பெருமாளிடத்துல புஷ்பக விமானத்தில் கொண்டு வந்து அதை சமர்ப்பிக்கிறான். பெருமாள் உடனே தன் திருவடியிலே சேர்த்து கொள்ளுகிறான். இப்ப பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகையே புஷ்பக விமானம் மாதிரி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறாரு. இங்க எப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த புஷ்பக விமானத்துல இறங்கின உடனே அந்த இடத்துல பாதுகையை சாத்திட்டு பெருமாள் எழுந்துள்ள நிற்கிறார் அல்லவா, அப்போ ராமனுக்கு பக்கத்துல லட்சுமணன், சுக்ரீவாதி குரங்குகள், விபீஷணாதிகள் அரக்கர்கள் எல்லாம் அந்த பாதுகையில இடத்துல ரத்தத்துல பிரதிபலிக்கிறான். புஷ்பக விமானமும் அதுல பிரதிபலிக்கிறது. ஆக முன்னாடி எப்படி புஷ்பக விமானத்துல ராமலட்சுமணர்கள் பாதுகையில் அரக்கர்களோடும் விபீஷணாதிகளோடும் அந்த வானரங்களோடும் வந்து சேர்ந்தார்களோ, அதே மாதிரி இந்த பாதுகையானது புஷ்பக விமானம் மாதிரி ஆயிடுதான். ஆனா அதுல புஷ்பக விமானம் தெரியறது வந்த அத்தனை பேர் அதுல தெரியற அப்படினால இதுவும் புஷ்பக விமானமோன்னு சொல்ல முடியாத இருந்தது இந்த பாதுகை என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. வையாகுலிம் சமயித்தும் ஜகதோ வகந்தியாம் ரக்ஷாதுராம் லகுதுரந்தர பாதரக்ஷே ராஜ்யம் யச பிரச்சுரச்சாமரபிம்பலக்ஷாது பிராயஸ்த்வயா கபலிதம் பிரதிபூபதீனாம். ஸ்லோகம் 723. வையாகுலிம் சமயித்தும் ஜகதோ வகந்தியாம் ரக்ஷாதுராம் ரகுதுரந்தர பாதரக்ஷே ராஜ்யம் யச பிரச்சுரச்சாமரபிம்பலக்ஷாது பிராயஸ்த்வயா கபலிதம் பிரதிபூபதீனாம். ராமன் வனவாசத்திற்காக எழுந்துள்ளி விட்டான். அயோத்தியில சரியான அரசர் கிடையாது, ஆங்காங்கு குழப்பங்கள், அதுவும் சிற்றர்களெல்லாம் தங்கள் தாங்கள் தாங்கள் சண்டையிட்டு மற்ற பாகங்களையும் ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என்கிற ஆசையோட கலகம் விளைவிக்கிறார்கள். இப்படி இருந்த சமயத்துல பரதாழ்வான் பாதிகை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து சிம்மாசனத்திலே ஏழ பண்ணி அதை ராஜாவாக கொண்டு ராதியனுடைய உத்தரவின் பேர்ல ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் அல்லவா. அப்பொழுது எங்க பார்த்தாலும் கலகங்கள் ஏற்படுகின்ற காலத்துல பாதுகா தேவி நியமித்து பரதனை அனுப்புவாள். பரதன் அந்த சத்துருக்குள்ள எல்லாம் வென்று வருவாள். வையாகுலிம் சமயித்தும் ஜெகதோ வகந்தியா ரக்ஷாதுராம் ஜெகதுரந்தர பாதரக்ஷே. பாதரக்ஷே பாதுகா தேவியே, நீ பேர் விட ரகுதுரந்தர பாதரக்ஷே. ரகு வம்சத்துல மிக உயர்ந்தவனாக நாடாளும் திறமை உடையவனாக இருக்க முடியாத ராமனுடைய திருவடி என்று இருக்க முடியாத பாதுகா தேவியே, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, நாட்டில் கலகம் மூண்ட பொழுது என்ன உன்னுடைய உத்தரவு என்பதில் பரதன் அவர்கள் எல்லாம் அடக்கி மற்ற அரசர்கள் எல்லாம் அடக்கி கொண்டு வந்து விட்டான். அப்ப அவர்கள் எல்லாம் தோற்று போய்விட்டார்கள். அதற்கு முன்னாடி அந்த அரசர்கள் எப்படி இருந்தா, மிக புகழோட தாங்கள் தான் ராஜா ராஜா என்று தம்மாட்டம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய புகழெல்லாம் போயிடுத்து. ராஜ்யம் ஆக எல்லா அரசர்களையும் கவர்ந்து இழுத்து கொண்டு வந்து பாதுகாப்பு ராணி கிட்ட கொண்டு எழுதிட்டான் பரதம். அப்போ மத்த சிற்றரசர்கள் அவர்கள் தோற்று போனவர்கள் எல்லாரும் இப்ப என்ன பண்றான், பாதுகா தேவிக்கு சாமரம் போடுறான். தெரிஞ்சா ஏகப்பட்ட சாமரம், எல்லா சாமரங்களும் அந்த பாதுகையினுடைய ரத்தனங்கள்ல பிரதிபலிக்கிறது. அது எப்படி இருக்கு, வள்ளவளேன்னு இருக்கு. சாமரம் வெண் சாமரம் இல்லையோ, அது வெளுப்பாக இருக்கும், வள்ளவளேன்னு இருக்கும். கவிகள் என்ன பண்ற வழக்கம்,
புகழ கீர்த்திய வெண்மையாக வர்ணிக்கிற வழக்கம். அதனால அதுல எல்லாருடைய கீர்த்தியும் அதுல பிரதிபலிக்கிறது. யாருடைய பிரதிபலித்தி அப்படின்னு கேட்டாக்க, எதிரியாக இருந்த அரசர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் புகழோடு வழங்கினார்கள் அல்லவா. அவர்கள் புகழெல்லாம் இப்பொழுது அவர்களெல்லாம் அடிபட்டு அவர் புகழெல்லாம் போயிடுத்து, எல்லாரும் கை கட்டி வந்து நிற்கிறான். ஆகினால இந்த மற்ற அரசர்களுடைய புகழெல்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுது, இப்ப பாதுகாதேவி கிட்ட வந்து நிற்கிறது எல்லாம். ஆக அந்த மற்ற அரசர்களுடைய புகழோடு கூட ராயஸ்தயா கபலிதம் பிரதிபூபதீனாம், சத்துருக்களான அரசர்களுடைய புகழெல்லாம் நீ கபலீகரம் பண்ணிவிட்ட, எல்லாத்தையும் நீ சாப்பிட்ட, அப்படின்னா எல்லா புகழும் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து கொடுத்து என்று தெரிகிறது. புகழ் வந்து எப்படி தெரிகிறதுனா, புகழ் வெளுப்பாக இருக்கும். இங்க என்ன வெளுப்பாக இருக்கு, ஏதாவது சாமரம் போடுறான், அந்த சாமரங்களெல்லாம் ரத்தனங்களை பிரதிபலிக்கிறது. அதனால புகழ் தான் அப்படி தெரிகிறதோ என்று, எல்லாருடைய புகழையும் கபலீகரம் பண்ணவள் நீ என்று சுவாமி தேசிகன் பாதுகாதேவியை வர்ணிக்கிறபடி ரங்கநாதனுக்கு எப்பொழுதும் உற்சவம் தான். பிரம்மோத்சவம் முடிஞ்சது, அடுத்தாப்புல இன்னும் மற்றொரு இன்னும் உற்சவம் நடக்கிறது. சித்திரை மாசம் உற்சவம், ஒவ்வொரு மாசத்திலும் உற்சவம் வருது. அப்படி உற்சவம் நடக்கிற போது எல்லாரும் என்ன பண்றா, பெருமாளை சேவிக்கிறதுக்காக லோகத்துல எங்கெங்க இருக்காளோ எல்லாரும் பெருமாள் ரங்கன சேவிக்க வரா. பிரதி திசம் உபயாதே தேவி யாத்திரோத்சவார்த்தம், யாத்திரோத்சவார்த்தம் யாத்திரையாக நீ உற்சவத்தை கொண்டாடுகிறாய். அதாவது ரங்கநாதன் வெளியில வீதி பொறுப்பாளர்கள் எழுகின்றார். அப்படி எழுந்துகிற காலத்துல பிரதி திசம் உபயாதே தொய் விகரண காலே பிம்பிதே ஜீவலோகே, நீ இப்படி யாத்திரையில அந்த நல்ல இடம் நட போட்டுக்கிண்டு அழகாக நீ எழுந்து கொள்கின்ற காலத்துல ஜீவலோகே உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பெருமாளை சேவிக்கணும் சேவிக்கணும் ஓடி வந்து எல்லாம் சேவிக்க வரா, கூட்டம் கூட்டமா எல்லாரும் வரா. என்ன அந்த கூட்டங்கள்லாம் என்ன ஆச்சு இப்போ அப்படிங்கிட்டான், எம்பெருமானுடைய திருவடியங்கள் இருக்க முடியான பாதுகாதேவி உன்னுடைய ரத்தனங்கள்ல எல்லாம் பிரதிபலிக்கிறது, உலகம் முழுக்கணும் உலகத்துல இருக்க முடியான அத்தனை பேரும் அதுல பிரதிபலிக்கிறான். வகசி மணிகணிஸ்தும் பாதுகே ரங்கபர்த்து, இவ்வளவு மணிகள்ல பிரதிபலிச்சு இருக்க முடியாத உலகத்துல இருக்க முடியாத மக்கள் எல்லோரும் அதுக்குள்ள பிரதிபலிக்கிறதான். அது பிரதிபலித்த பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரளய காலத்துல எம்பெருமான் என்ன பண்றான், எல்லா வஸ்துக்களையும் தன் வயத்துல வைத்துக்கொண்டு காப்பாற்றுகிறான் என்பது புராணத்தினுடைய பேச்சு இல்லையா. அதனால இப்போ இந்த பாதுகையினுடைய வயத்துல என்ன ஆச்சு, அந்த ரத்தனங்களை பிரதிபலிக்க முடியாத உலகம் முழுக்கும் அதுல இருக்க அப்படினால எல்லாம் பிரளய காலத்துல இருக்க முடியாத அவஸ்தையோ என்னவோ அப்படின்னு அப்பே ஏற்பட்ட ஒரு நிலையை பிரளய காலத்துல எம்பெருமான் எப்படி அவன் தன் வயிற்றுக்குள்ள வச்சு காப்பாத்துறானோ அந்த பகவான் போல நீயும் உலகத்தின் அறிவையும் தன்னகத்தையே கொண்டு நீ காப்பாத்துகிறாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன். பகவதி கருடஸ்தே வாகனஸ்தா சுரேந்திராஹ த்வயி விநிஹித பாதே பூமிமேவ ஆஶ்ரயந்தி ததபி சரண ரக்ஷே ரத்னஜாலே த்வதீயே பிரதிபலித நிஜாங்காஹ துல்யவாஹ பவந்தி. ஸ்லோகம் 725. பகவதி கருடஸ்தே வாகனஸ்தா சுரேந்திராஹ தொய் விநிஹித பாதே பூமிமேவ ஆஶ்ரயந்தி ததபி சரண ரக்ஷே ரத்னஜாலே த்வதீயே பிரதிபலித நிஜாங்காஹ துல்யமாஹ பவந்தி. பகவான் கருட வாகனத்துல கருடன் மீது ஏறி ஆகாச மார்க்கத்துல சஞ்சாரம் பண்றார். அப்படி பண்ணுகின்ற காலத்துல
தேவலோகத்தில் தேவர்கள்லாம் இருக்காள், அவளும் பெருமாளை சேவிக்க வரா. வாகனஸ்தாகா சுரேந்திராக, சுரேந்திரர்கள் தேவசிரேஷ்டர்கள், அவர்களெல்லாம் இந்திரன் ஐராவதத்து மேலே வரும், சுப்பிரமணியன் மயில் மேலே வரும், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாகனத்து மேலே வரா. அவள் வாகனத்து மேலே அவள் வர காலத்தில் பெருமாளை சேவிக்க வரா. பெருமாளுக்கு வாகனத்து மேலே ஏற்படுறதுனால பெருமாளோட வேகம் வந்து சேவிக்கிறதுக்கு அவளும் வாகனத்து மேலேயே வந்துட்டு இருக்கா. இப்படி வந்துட்டு இருக்கிட்ட பெருமாள் என்ன பண்ணுறா, கருட வாகனத்தை விட்டு இறங்கி தரையிலே பாதகையை சாத்தி கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி இறங்கி தரையிலே பாதகையை சாத்தி கொண்டதும் அவள்லாம் என்ன பண்ணுறான், பெருமாளுக்கு மரியாதை காட்டும் முகமாக எல்லாம் எம்பெருமானுடைய சேவர்கள் எம்பெருமானுடைய தாசர்கள் அல்லவா, அதனால் பெருமாள் வாகனத்தை விட்டு இறங்கினோடனே அவர்களும் தாங்கள் தங்கள் வாகனத்தை விட்டு இறங்கி பாதகையின் அருகிலே வந்து நிற்கிறார்கள் கையை கோப்பி கொண்டு. இப்போ பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கே, பெருமாள் பாதையை விட்டு இறங்கி நின்றாலும் அந்த கருட வாகனத்தில் முதல்ல இருந்தாரோ இல்லையோ அந்த கருடனும் இதில் பிரதிபலிக்கிறது, பெருமாளும் பிரதிபலிக்கிறார். அதனால் கருட வாகனத்திலேயே பெருமாள் இருப்பது போல தெரிகிறது அந்த மணியில். அதே மாதிரி அவாவா ஒவ்வொரு வாகனத்தில் வந்துட்டு இருந்தார்களோ இல்லையோ தேவர்கள் எல்லாம், அவரவர்கள் தங்கள் வாகனத்தை விட்டு இறங்கி நின்றதும் இந்த மணியில பிரதிபலிப்பதுனால என்ன தெரியுது, மறுபடியும் அவாவா அந்த வாகனத்தோடையே இருக்காளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அதனால எம்பெருமான பொருள் துல்லியவாக எல்லாரும் வாகனம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லலாம். அல்லது அந்த பெருமாள் எப்படி இதுல பிரதிபலிக்கிறாரோ மணியில பிரதிபலிக்கிறாரோ அதே மாதிரி அவர்களும் பிரதிபலிப்பதுனால என்ன அந்த பாதியில் இருக்கும் யான ரத்தனங்களே பெருமாளுக்கும் ஆகாரமாக இருக்கு, பெருமாளை தாங்கிறது அவளும் அவளையும் பெருமாளை ரத்தனம் தாங்கிறது, ஏன்னா அவளும் அதில் படுத்துறதுல பிரதிபலிப்பதுனால. அதனால துல்லியவாக எல்லாரும் சமமான பெருமாளோடு சமமான வாகனத்தையுடையவர்களாக இவர்கள் ஆகிறார்கள் என்றும் கருத்து கொள்ளலாம். மொத்தம் வாசனை இவர்கள் வாகனங்களிலிருந்து இறங்கி பெருமாளிட்ட வந்து சேவிக்கிறது முக்கியம். அதில் துணி என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவர்கள் எம்பெருமானுடைய சேவகர்கள், சேவகர்களான அப்படினாலே பக்தர்களான அப்படினாலே அவர்கள் இறங்கி மரியாதையாக தாங்களும் எம்பெருமானுக்கு தாசர்களாக வந்து நிற்கிறார்கள் என்பது கருத்து இங்கு துணிக்கிறது. சுவச்சாகாராம் சுரைவதேகா சொப்பிரதிச்சந்தலட்சாது வாகந்தே த்வாம் பிரணதி சமயே பாதுகே சாபிமானாம் ஸ்ரீரத்னானாம் பரிபவிதௌ சிட்டி மாத்திரேன தட்சாம் நீச்சை கர்த்தும் நரசகமுனே ஊர்விஹீம் ஊருஜாதாம். ஸ்லோகம் 726. ஸ்வச்சாகாராம் சுரைவதேகாம் சுப்ரதிச்சந்தலட்சாது காஹந்தே த்வாம் பிரணதி சமயே பாதுகே சாபிமானாம் ஸ்ரீரத்னானாம் பரிபவிதௌ சிட்டி மாத்திரேன தட்சாம் நீச்சை கர்த்தும் நரசகமுனே ஊர்விஹீம் ஊருஜாதாம். தேவர்கள் பாதுகையினுடைய ரத்தனத்தில் பிரதிபலிப்பதாக முன்பு பேசியாயிற்று, இப்போ தேவஸ்திரியிடம் பிரதிபலிக்கிறாள் அப்படின்னு கேட்டால், சுவச்சாகாராம் சுரைவதேகா சுப்ரதிச்சந்தலட்சாது காஹந்தே த்வாம் பிரணதி சமயே பாதுகே சாதிமானாக. தேவஸ்திரிகள் எல்லோரும் வந்து பாதுகாதேவியை சேவிக்கிறார். அப்படி பாதுகாதேவியை சேவிக்கிச்ச இவாளுடைய உருவம் எல்லாம் அந்த பாதுகா ரத்தனங்களே விழருது, பிரதிபிம்பமாக விழருது, தெரிஞ்சுதான். அப்படி எண்ணத்துக்காக இவா வந்து பாதுகையை சேவிச்சு தன்னுடைய பிம்பங்கள்லாம் பாதுகா இடத்துல விழருது அப்படின்னா என்ன அர்த்தம், பாதுகைக்குள்ளே இவாள்லாம் பிரவேசிச்சது மாதிரி பாதுகையினுடைய இருக்கிறது மாதிரி ஆறுது. இப்படி இருக்கா பாதுகையுடைய சம்பந்தம் உடனே இவாள்லாம் முயற்சி பண்றான் அப்படின்னு கேட்டவனாக்கே, ஸ்ரீரத்னானாம் பரிபவதூ சிட்டி மாத்திரேன தட்சாம் நீதி கர்த்தும் நரதகமுனே ஊர்வசீம் ஊருஜாதாம். பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணர்கள் அந்த தபஸ் பண்ணின்ற ஒரு காலத்தில் அவளை தபஸை கெடுக்கிறதுக்காக
மேனகை முதல்வரெல்லாம் வந்து அங்கே வாழை கெடுக்க ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணால், மேனியினுடைய அழகோட அழகான வசதியை சிருஷ்டித்து அவளை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தடையிலிருந்து ஊர்விசியை சிருஷ்டித்தான். அந்த ஊர்விசி அவளோட இன்னும் மிக்க அழகையாக இருந்தாள். இப்போ என்ன பண்ணால், ஊர்விசி தன்னுடைய அழகுனால மற்ற தேவஸ்திரிகளெல்லாம் இப்படி இருக்காளோ அவர்களை விட நாமே அழகு என்று தன் பெருமையை காட்டிக்கொண்டு, நாம் இம்மாதிரியாக எம்பெருமானுடைய பெருமையிலிருந்தே உண்டானவள் நான், நான் மிக்க அழகி, என்னுடைய அழகு உங்களுக்கு ஈடாகாது என்று ஊர்விசியானவள் தன் அழகுனாலே மற்ற தேவர்களெல்லாம் அவமானப்படுத்தி கொண்டிருந்தாள். அப்பேற்பட்டவளை நாம் அவமானப்படுத்தணும், அவளை மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காக தேவஸ்திரிகள்லாம் என்ன பண்ணால், அடிக்கடி கூட்டமாக வந்து இந்த ரங்கநாதனை சேவித்து அந்த பாதுகா தேவியில் இருக்கக்கூடிய ரத்தனங்களுக்குள்ள தன்னுடைய பிம்பங்கள்லாம் விழும்படியாக பண்ணான். ஏன் பண்ணான் அப்படிங்கிறவனாக்க, நாமெல்லாம் பாதுகா தேவியினுடைய உள்ளே பிரவேசித்தவர்கள், ஆக பாதுகா தேவியினுடைய சம்பந்தம் பெற்றவர்கள், நாமே உயர்ந்தவர்கள், ஆக ஊர்வசியை விட நாமே உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்காக பாதிகளுடைய ரத்தனத்தில் பிரதிபலிக்கணும் என்ற எண்ணத்தோடு கூட எல்லோரும் பெருமாளை வந்து சேவிக்கிறார்கள். ஊர்வசியோ தொடையிலிருந்து உண்டானவர்கள், பெருமாளுடைய தொடையிலிருந்து உண்டானால் ஊர்வசி, இவர்கள் தொடையை விட இன்னும் உயர்ந்தது எம்பெருமானுடைய திருவடி, உலகத்தெல்லாம் ஒய்விப்பது எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியையும் பாதுகாக்கும் தன்மையுடையவள் பாதுகா தேவி, ஆக திருவடியை விட உயர்ந்தது பாதுகா தேவி, ஆக அந்த பாதுகா தேவியினுள்ள நாம் உள்ளே பிரவேசித்து அதிலிருந்து வந்தபடினால நாமே உயர்ந்தவர்கள் என்று தேவர்கள் பேசினார்களாம். ஸ்வச்சாலோக பிரிய சகஜரின் ஸ்வச்சரத்னாபிராமாம் ஸ்தானே ஸ்தானே நிஹித சரணோ நிர்விஷம் ரங்கநாதாம் சஞ்சாராந்தே சக கமலையாம் சேஷசையாதிரூடா திக்வா வித்வாம் தியஜதி நபுனஹா ஸ்வப்ரதிச்சந்தலட்சாது. ஸ்லோகம் 727. ஸ்வச்சா கேளி பிரிய சகஜரீம் ஸ்வச்ச ரத்னாபிராமாம் ஸ்தானே ஸ்தானே நிஹித சரணஹா நிர்விஷம் ரங்கநாதாம் சஞ்சாராந்தே சக கமலயாம் சேஷசையாதிரூடாம் த்யக்த்வா வித்வாம் த்யஜதி ந புனஹம் ஸ்வப்ரதிச்சந்தலட்சாது. பாதுகா தேவியே, நீ பெயர்பட்டவள் ஸ்தானே ஸ்தானே நிஹித சரணஹா நிர்விஷன் ரங்கநாதா. ரங்கநாதன் என்ன பண்ணுறான், வெளியில் கிளம்புன்னா ஒன்றை அழிச்சுன்னு போகிறான். கோயில் பிராகாரத்தில் பிறப்பறப்பா அதுக்கு போனான்னா அப்பவும் ஒன்றை திருவடியில் சேர்த்துக்கிண்டு ஒன்றை அழிச்சுன்னு வெளியில் போகிறான். வீதி பிறப்பாடுக்கு போனாக்கே அங்கேயும் ஒன்றை அழிச்சுன்னு போகிறான். காவேரி கரைக்கு போனால் அந்த காவேரி கரையிலையும் உன்னோட சேர்ந்து உலாத்துறோம். மணலில் போய் தங்கினா அப்பவும் உன்னோட சேர்ந்துருக்கான். ஆகினால நீ உன்கிட்ட ஏன் அவ்வளவு பிரீதி அவனுக்கு அப்படின்னு கேட்டாக்க, கேளி பிரிய சகஜரின் நீ அவனுக்கு அன்பான தோழி, ஸ்வேச்சா கேளி தன் இஷ்டப்படி விளையாடுவதற்கு, எங்கே வெளியில் போய் சென்று தன் இஷ்டப்படி விளையாடணும்னு சொன்னாக்க உன்னை கையோட அழைச்சிட்டு போய் உன்னோட தான் அவன் விளையாடுறான். அவன் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட அவளுக்கு பிரீதி அவன் ஏன்னு கேட்டா, நீ ஸ்வச்ச ரத்னா வீராமாம் நீ பல பல பலன்னு அழகாக ரன்னா இருக்கேன், அதோட கூட நிறைய ரத்தனங்கள் அழைக்கப்பட்டு ரத்தனங்களால இன்னும் அழகாக நீ பிரகாசிக்கிறேன். அதனால வெளியிடங்களுக்கு வெளியில் சென்றால் சஞ்சார காலத்தில் ரங்கநாதன் உன்னை அழைச்சிட்டு போய் உன்னுடைய சந்தோஷமாக இருக்கான், உன்னை தான் அனுபவிக்கிறான். அப்படி இருந்த ரங்கநாதன் சஞ்சாரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், அந்த புறத்துக்கு போகிறான். அந்த புறத்துக்கு போனாக்க திருநந்தாழ்வான் படுக்கையில் மகாலட்சுமியோடு ஏறி அங்கே உட்காந்துக்கிறான். தெரிஞ்சா அப்படி உன்னை விட்டுட்டு மகாலட்சுமியோடு இருக்கணும்னு திருவந்தாழ்வான் படுக்கைக்கு போனாலும் கூட அப்பவும் உன்னை விடலை அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். எப்படி அப்படின்னு கேட்டதாக்க, சேல செய்யாதிரூடகம் சொப்பதிச்சந்தலட்சாது. அதாவது பாதுகாதேவி கீழே வச்சு பிராதிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறவா, அதில் ரங்கநாதனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. ரங்கநாதனுடைய பிரதிபிம்பம் தெரியறதுனால ஆக ரங்கநாதனோட ரங்கநாதனும் இதில் பிரதிபிம்பம் இருக்குது. கூட பக்கத்தில்
செய்யா இவள் மகாலட்சுமியும் இருக்கா, அதே சமயத்துல பாதியும் பக்கத்துல இருக்கா. ஏன்னா பாதியிலேயே இவனுடைய பிரதிபம் தெரியறதுனால மகாலட்சுமியோட இருக்கிற காலத்திலையும் கூட பாதியை விடாமல் ரங்கநாதன் இருக்கான் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. கேளி சஞ்சார காலேன்ஷோத்னேஷு பிரதிகிருதையோ நித்யலட்சிய பிரசாதம் பத்மாபூமியோர் திசதி பவதி பாதசேவம் முராரே. ஸ்லோகம் 728. சுவாமை வைகாம் அதிகதவதா கேளி சஞ்சார காலே பார்ஷே ஸ்தித்வா விநிஹிட திருஷோ பாதுகே நன்யலட்சியம் தொத்ரத்னேஷு பிரதிகலிதையோ நித்யலட்சிய பிரசாதம் பத்மாபூமியோர் திசதி பவதி பாதசேவாம் முராரே. இந்த ஸ்லோகத்துல பிராட்டிகளோட பெருமாள் இருக்கிற காலத்துல பாதுகைய பாதப்பீடத்தில்